ஃபயர் ஃபைட்டர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம என்ன என்ன பார்க்க போகிறோன்னா எஃப்ஏஎஸ் ஃபயர் அலாரம் சிஸ்டம் மந்த்லி ப்ரிவென்டிவ் ஒர்க்கு அப்படின்னா மந்த்லி சர்வீஸு எந்த மாதிரி பண்ணுறது, எல்லா சிஸ்டமும் கரெக்டாக பில்டிங்கில் ஒர்க் ஆகுதா, ஃபயர் உள்ள அலாரம்ஸ் இதெல்லாம் கிளியராக இதாகுதா, ப்ராப்பராக இதாகுதா, அதை கிளியர் பண்ணுறதும் அப்புறம் நீட்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதும் அதை சர்வீஸ் பண்ணுறதும் தான் இதோட இது. சரியா, ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன எட்வர்ட்ஸ் பேனலோட பிஎம் ஒர்க்கு பார்க்க போகிறேன். சரியா, ஃபஸ்ட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிறோம். பண்ணுறவனும் சும்மா ட்ரைனிங் தான், ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து அவன் பண்ணுறான். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரியை உறவிக்கணும், கலத்திக்கணும், கலத்தி வெளியில் வைக்கிறோம். லைனுக்கு பிடி கலத்தி விடுச்சு 12 வோல்ட்டு கொடுக்குறோம் இந்த பேட்டரிக்கு, டிசி வோல்ட்டு. அந்த ரெண்டு பேட்டரியும் கலத்தி தனியாக வச்சுக்கணும். அப்புறம் பேனில் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடணும். பேனில் இருக்க அந்த கார்டு மேலே வர கவரு, ஒவ்வொரு பேனலும் ஒவ்வொரு மாதிரி. இது எட்வர்ட்ஸ் பேனில் இந்த மாதிரி இருக்கனால இது பண்ணுறோம். சரியா, வேறு கூப்பரு இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், பேனலே வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி. டிஸ்பிளேலாம் இருந்துதான் பாருங்கள். இதான் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ப்ளோயர் இருக்கா, ப்ளோயர் வச்சு க்ளீன் பண்ணால் போதும். அப்புறம் வேஸ்ட் வச்சு துடைச்சா போதும், இல்லைனா ப்ரெஷ் இருந்தாலும் ப்ரெஷ் வச்சு துடைச்சாலும் ஓகே தான். சும்மா டஸ்ட் எதாவது இதாகி உள்ள ஏதாவது ஆகாமல் இருக்கிறது தான் இது பண்ணுறது. சரியா, ப்ளோயர் மாட்டி இப்போ பாருங்கள். எல்லா இடமும் நீட்டாக ப்ளோயர் போட்டுட்டு அப்புறம் மொத்த இடமும் கிளியராக போட்டுட்டு துடைச்சா போதும். இந்த வேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் திரும்பவும் கனெக்ட் பண்ணி பேட்டரி கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும். பேட்டரியை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோட சுவிட்செல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு ஆன் பண்ணால் போதும். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தான் பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இது ஆம்பிளிஃபையரு எஃப்ஏ சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ண சிஸ்டம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு மைக் இருக்கும், அப்புறம் பிஏ சிஸ்டம் இருக்கும். பாருங்கள், இனி பேட்டரியில் கரெக்டாக வோல்ட் இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணோம். சரியா, மேலே முடிவு லைட்டை துடைச்சிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு பேட்டரியில் கரெக்டான வோல்ட்டு, ஒவ்வொரு ஒரு பேட்டரியில் 12 வோல்ட்டு டிசி வருதான்னு பார்க்கணும். அப்புறம் ரெண்டு பேட்டரியில் வந்துட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சேர்த்து ஒரே டைமில் 24 வோல்ட்ஸ் வருதா அப்படின்னுங்கிறதும் பார்க்கணும். என் பேனல்னா 24 வோல்ட்ஸில் இதுதான் ஒர்க் ஆகுறது. EST 3 பேனல், எட்வர்ட் 3 பேனல். சரியா, இங்கே இருக்குது. இல்லை ரெண்டு லூப் கார்டு இருக்குது, ரெண்டு லூப் கார்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹூட்டர் கேபிள் இந்த டைமும் ரிமூவ் பண்ணி போட்டுருக்கணும். சரியா, பேட்டரி செக் பண்ணால் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறது தான். பாருங்கள், பார்த்துட்ருங்க. ஃபயர் ஃபைட்டர் சேனலுங்கிறது இந்த மாதிரி ஃபயர் இது மாதிரி சிஸ்டம் பம்ப் ரூமு எஃப்ஏஎஸ்ஸு அப்புறம் ஒவ்வொரு டிவைஸு அப்புறம் ஹைட்ரண்டு ஸ்ப்ரிங்க்லர் இந்த மாதிரி மொத்த ஃபங்க்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சிஸ்டத்தில் யாராவது ஒர்க் பண்ணால் இல்லை யாராவது இருந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலில் அடுத்து போடுற வீடியோ உடனே தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போட்ட உடனே உங்களுக்கு தெரியும், இதே ஃபீல்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக போடலான்னு இருக்கேன். இப்போது கேட்டே இருக்கு, மொபைலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கனால வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. சரியா, இதுக்கும் சீக்கிரமாக மொபைலை மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் கிளியராக எல்லாத்துக்கும் நீட்டாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ரெண்டு பேட்டரியும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வோல்ட்ஸ் பார்க்குறாங்க. பாருங்கள், 24 வோல்ட்ஸ் வருதான்னு பார்க்கணும். ஆனால் 12 24 வரணும்ல டிசி. டுவெண்ட்டி ஃபோர் ஓகே, கரெக்டாக இருக்குது. இன்னும் பேட்டரியை கனெக்ட் பண்ணியே தான், பேட்டரியை கனெக்ட் பண்ணாலே பேனல் ஆன் ஆயிரும். இன்னும் கனெக்ட் பண்ணல, ஒரு கேபிள் நான் இருக்கு. பாருங்கள், பண்ணியாச்சு. ஹூட்டர் லைனை பிடி ஜாயின் பண்ணுறோம். சரியா,
ஸ்கூட்டர் லைன் போட்டால் தான் அலாரம்லாம் கரெக்டாக சவுண்ட் வரும். இது சவுண்ட் வராமல் இருக்க தான் ஃபஸ்ட்டு இது பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தோம். இனி ஸ்கூட்டர் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு லுக் கடை எடுத்து இந்த இதில் தான் ஸ்கூட்டர் லைனை கனெக்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க இப்படி தான் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி ட்ரில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வந்து அண்டா இருக்கா தெரியுதா? இந்த எண்டில் இருக்குது. ஆ, ட்ரில்லுன்னு இதை கொடுத்தாச்சுன்னா அலாரம் வரும். பார்த்துக்கோங்க, கேட்குதா? இனி அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம், அதில் ட்ரில் கொடுத்தாச்சுனாலே அலாரம் இந்த எல்லா இடமும் இருக்க ஹூட்ரு வந்து ஒர்க் ஆகிடும். அலாரம் அடிக்க ஆக்டிவ் அப்படிங்க ஆக்டிவ் ஆகும். இப்போ வீடியோ கிளியராக ஃபுல்லாக பாருங்கள், லாஸ்ட்டு கிளியராக எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹூட்ரு எந்த மாதிரி சவுண்ட் வரும், எந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் அடிக்கணும், அந்த மாதிரி கண்ட்ரோல் கன்சோல் போயிட்டு ரீசெட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரீசெட் கொடுத்து ஆல் கால் பிடிடி இது கொடுத்தாச்சுன்னா நம்ம இங்கே பேசுகிற அந்த இருக்க மைக்கு ஆம்பிளிஃபையர், ஆம்பிளிஃபையரில் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு மைக்கில் பேசுனா எல்லா இடமும் இருக்க ஸ்பீக்கரில் கேட்கும். அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டத்தில் சரியா கிளியர் ஆகல, ஆல் கால் பிடிடி கொடுத்துட்டு வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க சரியா? ஆ, டபுள்ஸில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஆ, இந்த கூட்டியாச்சு, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஆ, இனிப்போ பேசுனா எல்லா இடமும் கேட்கும். இப்போ தட்ட தான் செய்கிறேன், கரெக்டாக ஆம்பிளிஃபையர்லாம் ஒர்க் ஆகுது, இப்போ எல்லா ஸ்பீக்கரும் எல்லா இடமும் கேட்கும். இது அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் இதுதான் ஹூட்ரு, இந்த இருக்குது கீழே மேனுவல் கால் பாயிண்ட்டு. நம்ம அதாச்சா அங்கே பேனலில் இது வரும், இது ஃபயர் அலாரம், ஹூட்டரும் சவுண்டு வரும். இன்னும் பக்கத்தில் இருக்க ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கரில் நம்ம பேசினாலும் நம்ம லிசன் கொடுத்தா அங்கேருந்து பேசுகிறவங்க பேசுகிறதும் நம்மளுக்கு கேட்கும் சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.